ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் சாம்பார். இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் பருப்பு நடத்திருக்கேன். அதை வேக வச்சுட்டு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் நல்லா கரையும் உங்களுக்கு. இது நல்லா கரைஞ்ச அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயத்தையும் நல்லா உங்களுக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி 1-2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கூட சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டையும் ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வதங்கிடும். இப்போ இதை 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கின அப்புறம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய். இது 3 ஆட் பண்ண அப்புறம் இதையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இதையும் 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடியை ஆட் பண்ண அப்புறம் நம்ம இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிண்டி விட்ருங்க. 2-3 மினிட்ஸ்க்கு இதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த சாம்பார் வந்து ஸ்பெஷலே வந்து இவங்க இது மாதிரி வதக்கி விட்டு செய்கிறது தான் வந்து ஸ்பெஷலு. அது மண்பானையில் செய்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல். இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இந்த தண்ணியோட இந்த காய் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம வச்சுருக்க பருப்பும் இதில் புளி வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. அந்த கொடம்புளியை வந்து நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வேக விட்டு எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பருப்பை ஆட் பண்ணிடுறேன். இந்த பருப்பை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வந்து இதில் நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்ருங்க. பருப்பு எல்லாமே நல்லா காயெல்லாம் மிக்ஸ் ஆன அப்புறம் இந்த கொடம்புளியை வந்து நான் வந்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா காயெல்லாம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு. ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் ரெடியாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம சாம்பாரை சூப்பராக வந்து ஒரு ஒயிட் ரைஸோட நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.